வணக்கம். கொசவப்பட்டி அக்ஷய அகாடமிக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பற்றி நம்ம போன வீடியோவில், அதாவது வந்து பார்ட் ஒனில் ஓரளவுக்கு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் வந்து முழுக்க முழுக்க அந்த பள்ளியில் என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, எப்படி இந்த பள்ளி இயங்குது அப்படிங்கிறத வந்து நம்ம விரிவாக பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பதிவுடைய தொடர்ச்சியான பாகம் 2. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து இதில் வந்து கேம்ஸில் எப்படி, ஸ்போர்ட்ஸில் எப்படி வந்து இந்த பள்ளி வந்து மாணவர்கள் இடத்துல கவனம் செலுத்துகிறாங்க, அதை தாண்டி முக்கியமாக அகாடமிக்கலாக கல்வியில் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை ஊக்குவிச்சு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம். எனது பெயர் நாச்சிமுத்து. இந்த பள்ளியின் நிர்வாக இயக்குனர். நம்ம பள்ளி பார்த்திங்கன்னா அக்ஷயா ஸ்கூல், இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்க அனைத்து கிராமங்களுக்கும் ரொம்ப பேர் பெற்ற ஒரு ஸ்கூல். சமீப காலமாக நிறைய சாதனைகள் சொல்லியும் சொல்லாமலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன, இந்த கல்வியோட இந்த பள்ளிக்கூடத்தோட தாரக மந்திரம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லையில்லா கல்வி மற்றும் செயல்பாடுகளின் மையம், எ சென்டர் ஃபார் அன்லிமிட்டெட் எஜுகேஷன் அண்டு ஆக்டிவிட்டீஸ். இது வந்து இந்த மோட்டோ வந்து நாங்கள் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரேம் பண்ணது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் அடிப்படை குறிக்கோள், அடிப்படை எண்ணம், இந்த பள்ளி துவங்குவதற்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்வில் நான் கிடைக்காமல் கஷ்டப்பட்ட கலைகள், கல்விகள், சுருக்கமாக சொல்லப்போனால் எனக்கு கிடைக்காத கல்வியும் எனக்கு கிடைக்காத கலைகளும், வாய்ப்பு இருந்தும் வசதி இருந்தும் கிடைக்க பெறாமல் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய தாரக மந்திரம். அதன் அடிப்படையில் உருவானது இந்த கல்வி நிறுவனம். இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் வெறும் கல்வியை மட்டுமே மேற்கோள் காட்டி பெருமை கொள்ளாமல், நடத்தாமல், படிக்க வைக்காமல், கல்வியோடு சேர்ந்து அனைத்து கலைகளையும், யோகாவில் ஆரம்பித்து சிலம்பம், கராத்தே, தேக்குவாண்டோ, ஸ்கேட்டிங், குத்துச்சண்டை பயிற்சியிலிருந்து அனைத்து விதமான கலை, சொல்லப்போனால் நடனம் ஒரு பெருமையான விஷயங்கள். நமது கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து எவ்வளோ வசதி இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்காத ஒரு இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை வருடத்திற்கு ஒரு கலை வீதம் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டிருக்கும். இதுவும் கல்வி கட்டணத்திலேயே எந்த விதமான கூடுதல் கட்டணமும் இன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இசைத்திரையில் அனைத்தையும் ஒரு சிறந்த இசை அமைப்பாளர் மாஸ்டரை வைத்து கொண்டு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். எங்களுடைய யூடியூப் சேனல்லையும் சரி, எங்களுடைய ஃபேஸ்புக்லையும் சரி, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டு இருப்பீங்க. இது செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட வீடியோக்கள் கிடையாது. அந்தந்த மாணவ மாணவியின் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகவே நாங்கள் அப்பப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான கலைகளுடன் கல்வியையும் சிறந்து வழங்குவதால் ஏராளமான பெற்றோர்கள் ஆதரவுடன், தாய் தந்தையின் ஆதரவுடன் எங்கள் பள்ளி இப்பவும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் பள்ளியில் வந்து மதிப்பெண் மட்டுமே ஒரு மார்க்கமாக கொள்ளாமல், மதிப்பெண்கள் கூட படிப்புடன் பேச்சு பழக்க வழக்கங்கள், நடை உடை பாவனைகள், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லுவார்கள், அதனுடன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது இங்கிலீஷ் ஆகட்டும் ஹிந்தியாகட்டும், அதுக்கும் தரவாக கல்வியோடு சேர்ந்து எந்தவித கூடுதல் கட்டணமின்றி பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாணவர்களுக்கு எந்தெந்த துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில், அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அடிப்படையில் விளையாட்டில் மேம்படுத்தி தேசிய அளவில் பங்கு வர வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்புகளும் வசதிகளும் பெற்றோர்களிடமிருந்து எந்தவித கூடுதல் கட்டணமும் இதுவரை வாங்கவில்லை, வாங்கப் போவதும் இல்லை. தேசிய அளவில் முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட நமது பிரதம மந்திரியின் திட்டமான கேலோ இந்தியா என்ற அமைப்பு எங்கள் பள்ளி மாணவி தலைமையில் தமிழ்நாட்டு லெவலில் வழிநடத்தி சென்றது எங்களுக்கு பெருமையான விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் கோப்பைக்கான கபடி போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு 500,000 ரூபாய்களை பரிசாக வென்று தங்களுடைய கல்வியுடன் சேர்த்து விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கல்வி என்பது கலைகளும் விளையாட்டும் சேர்ந்தே வளர்வது என்பதற்காக எடுத்துக்காட்டாக நாங்கள் இந்த பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் உச்சபட்சமாக கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மாநில அளவில் முதல் மதிப்பு பெற்றது. ஒவ்வொரு ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் இது தங்கள் குழந்தைகளாகவே தங்கள் பள்ளியாகவே நினைத்து செயல்படுவதால் தான் இந்த வெற்றியை எங்களால் மிக விரைவாக ஒரு 12 ஆண்டு கால வளர்ச்சியில் உச்சபட்ச வளர்ச்சியை அடைந்துள்ளோம் என்பது. இந்த உச்சபட்ச வளர்ச்சி என்பது இன்று மட்டும் இல்லாமல் தொடர்ந்து
நடைபெற்று கொண்டே இருக்கும் என்பதை இதன் மூலம் உறுதி கூறுகிறோம். இந்த பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்லேயும் அதிக அளவில் கவனம் செலுத்துகிறாங்க. செஸ்ஸுக்கு தனியாக கோச் வச்சு அதில் ஆர்வம் இருக்கிற மாணவர்களை அவங்கள வந்து ஊக்குவிச்சு நிறைய போட்டிகளுக்கு கூட்டிகிட்டு போய் கலந்துக்க வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அகாடமிக்கலாக ஸ்டேட் ஃபஸ்ட்டு 10th வாங்கின பெண்மணியை நாம் அந்த மாணவியை அடுத்து நாம் பார்க்க போகிறோம். அந்த சாதனை எப்படி பண்ணாங்கங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐ எம் காவிஷ்யா. நான் என்னோட 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனில் 499 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் ஃபஸ்ட்டாகவும் வந்திருக்கேன். ஐ எம் ரியலி ஸோ ப்ரவுட் ஆஃப் திஸ் மார்க். எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணது என்னோடய பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவ் அண்ட் மோட்டிவாக இருந்தாங்க. அவங்களோட ஹெல்ப் இல்லைனா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ ஹைட்டெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அன்லெஸ் தேர் சப்போர்ட் ஐ கான்ட் ரீச் திஸ் ஹைட். ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது இந்த மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு. என்னோடய ஸ்கூலோட ஸ்டடி என்விரான்மெண்ட் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய எந்த விதமான இதுவும் வந்து இருக்காது. நல்லாவே வந்து பெட்டர் ஸ்டடி என்விரான்மெண்ட்ஸ். என்னோடய டீச்சர்ஸ் வந்து எனக்கு எவ்வளவோ நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன டவுட்னாலும் அட் அ டைமில் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாமல் எல்லாமே வந்து படிக்க வச்சாங்க. ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவ் அண்ட் கிளியராக வந்து நடத்துனாங்க. கண்டிப்பாக என்னோடய 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன்லையும் நான் இதே அளவுக்கு மார்க் எடுத்து அகைன் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டும் வந்து கொடுப்பேன். தேங்க்யூ. கொசவப்பட்டி அக்ஸய் அகாடமியில் பாக்ஸிங்கும் சொல்லித்தராங்க. ஸோ தற்காப்பு கலையில் பார்த்தீங்க அப்படின்னா கராத்தேவை தொடர்ந்து அடுத்து பாக்ஸிங் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் இதுக்கான கோச்சுக்கிட்ட வந்து அவங்க இந்த பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. இதுலேயுமே நிறைய போட்டிகளில் போய் அவங்க கலந்துக்கிட்டு பரிசும் வாங்கியிருக்கிறாங்க. தற்காப்பு கலை அப்படிங்கிறத தாண்டி ஃபிசிக்கலாக ஃபிட்னஸ் வச்சுக்கிறதுக்காகட்டும் அதே மாதிரி கான்ஃபிடென்ஸை அதிக அளவில் வளர்த்துக்கிறதுக்கும் இந்த விளையாட்டுகள் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்குது. இந்த பாக்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இணையாக மாணவிகளும் இதை வந்து கற்றுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருந்ததுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பொன்னுச்சாமி. நான் கொசவப்பட்டி அக்ஷயா ஸ்கூலில் 10 வருஷமாக மேக்ஸ் டீச்சராக இருக்கேன். இங்கே என்னோடய ரோல் அப்படிங்கிறது மேக்ஸ் டீச்சருங்கிறது ஒரு 2 இயர்ஸாக இருந்துச்சு. அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் டீச்சருங்கிற ரோலோடு சேர்த்து அடிஷ்னலாக குழந்தைங்களுடைய கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த குழந்தைங்க 10th, 11th, 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போகும்போது அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்னங்கிறதையும் முதல்ல நாங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அந்த ஸ்கில்ல அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு. ஒரு குழந்தை 10th, 11th, 12th ஒவ்வொரு கிரேடும் வரும்போது என்னென்ன டெவலப்மெண்ட்டெல்லாம் அந்த குழந்தைக்கு தேவைப்படுது இண்டிவிஜுவலாக அப்படிங்கிறத தான் அடுத்து வந்த எல்லா வருஷங்களையும் நாங்கள் ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ 12th எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு குழந்தை 12th முடித்தோடனே மெயினாக நம்ம வில்லேஜ் ஏரியாஸை பொறுத்தளவுக்கு குழந்தைங்க ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ். கம்ப்ளீட் பண்ணோடனே நம்ம ஒரு ஜாபுக்கு போயிடலாம். நம்மளோட ஃபேமிலியை சஸ்டெயின் பண்ணி நம்ம இன்னும் மேலே கொண்டு வரதுக்கு, நம்ம ஃபேமிலியை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலையும் இந்த இன்ஜினியரிங் முடித்தோடனே நமக்கு கிடைக்கிற ஒரு ஜாப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் அந்த குழந்தையோட மைண்ட் செட்டாக இருக்குது. அப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூலில் 12th முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேச்சிலேருந்து இப்போ கரண்ட்டாக பாஸ் அவுட் ஆன பேட்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே top 10 இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குள்ளே போயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் மினிமம் 198 மேலே எடுக்கிற எல்லா குழந்தைங்களையுமே நாங்கள் அண்ணாநிவர்சிட்டி ரெஃபர் பண்ணி கவர்மெண்ட் காலேஜஸில் ஃப்ரீ சீட்டில் படிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து 190 அடுத்து இருக்கிற கட் ஆஃப் குழந்தைங்க 195-180 ரேஞ்சில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையுமே top 10 இன்ஜினியரிங் காலேஜஸில் ஃப்ரீ சீட்லேயே உள்ளே கொண்டு போயிடுறோம். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னா அந்த காலேஜஸில் இருக்கிற பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இங்கே கொடுக்குற பேசிக் நாலேஜோட கம்பைன் பண்ணி அவங்க ஈஸியாக பிளேஸ் ஆக முடியுது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய +2 மார்க். எல்லாருமே வந்து ஒரு குழந்தையோட இண்டிவிஜுவல் ஸ்டேட் ரேங்க் மார்க் எய்ம் பண்ணி தான் வந்து அப்ரோச் பண்ணி போவாங்க. இங்கே என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் லெவல்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் வர்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் வேணும். இப்போ ஒரு குழந்தை 600 இந்த டேர்மில் ஒரு 500 எடுத்திருக்கு அப்படின்னா அடுத்த டேர்மில் அந்த குழந்தை 510 எடுக்கணும், 20 எடுக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சருடைய ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் கிடைக்கும்போது அந்த குழந்தை ஃபைனல் எக்ஸாம் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஆவரேஜாக ஒரு 50 மார்க் எல்லா குழந்தைங்களுமே இம்ப்ரூவ் ஆக முடியுது. இந்த ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டுங்கிறது யாரோ ஒரு 10 பேர் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் ஆவரேஜ் அப்படிங்கிறத இங்கே நாங்கள் எல்லா குழந்தைங்களையுமே எடுக்க வைக்கிறோம். இந்த ஆவரேஜ் மார்க் அப்படிங்கிறது
தமிழ்நாடு லெவலில் கம்பேர் பண்ணால் கூட இப்போவும் நாங்கள் ஃபஸ்ட் குரூப்னு நம்புகிறோம். ஏன்னா லாஸ்ட் அகடமிக் இயரில் 535 பயோமேக்ஸில் ஆவரேஜ் கொடுத்துருக்குறோம். இந்த ஆவரேஜ் வந்து வேறு யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்துருக்க முடியாது. இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான காரணம் அந்த குழந்தையோடைய பொட்டென்ஷியலை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் ஒரு பரவலான பேச்சாக இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து கோவிடுக்கு அப்புறம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் அப்போவும் நாங்கள் டிஜிட்டலைஸ்டாக கிளாஸஸ் எடுத்தோம். இந்த டிஜிட்டல் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது கோவிடுக்கு அப்புறம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை, கோவிடுக்கு முன்னாடி இருந்து இங்கே இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் ஆரம்பித்த ஒரு 1 வீக்லேயே கேஜி டு 12th வரைக்கும் நாங்கள் எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணோம். இது வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமாக நாங்கள் எல்லா குழந்தைங்க வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தோம். இதில் ரைட்டிங் ஹேபிட்டும் அந்த குழந்தைங்களுக்கு விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா அந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஆக்டிவிட்டி ஷீட்ஸை அவங்களோட நியர்பை ஏரியாஸ்லேயே நாங்கள் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தோம். இன் அண்ட் அரவுண்டு அவங்க வந்து அந்த ஒரு சென்டரில் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட ஆக்டிவிட்டி ஷீட்டை அவங்க வாங்க வரும்போது ப்ரீவியஸ் வீக்கோட அசைன்மெண்ட்ஸு ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதை நாங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். இது வந்து அந்த குழந்தைங்களுடைய நாலேஜ் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. இதை இப்போ நாங்கள் கேஜியிலேருந்து இப்போவும் 12th வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிஜிட்டலைஸ்டு மோடில் நாங்கள் நடத்துகிறதுனால எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கற்பனையாக இப்போது இந்த பொருள் இப்படி இருக்குமா அல்லது இவங்க சொல்கிற விஷயம் இதுவாக தான் இருக்குமோ அப்படின்னு அவங்க மைண்டில் இமேஜின் பண்ணுறதை விடவும் ரியலிஸ்டிக்காக நாங்கள் அதை கொண்டு போய் அந்த குழந்தையோட மைண்டில் ஒன்று பிக்சர் மூலமாகவோ இல்லை ஒரு வீடியோ கண்டென்ட் மூலமாகவோ அந்த குழந்தைங்களை கொண்டு போய் சேர்க்குறோம். இது வந்து எங்களுடைய எஜுகேஷனில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். இந்த குழந்தை இந்த விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு டீச்சரும் அனலைஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். இந்த பேசிக் ஸ்கில்ஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணும்போது அந்த குழந்தை அடுத்தடுத்த கிளாஸ் வந்து அந்த கண்டென்ட்டை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் டைம் சேவ் பண்ணதுனால இந்த டிஜிட்டல் மோடில் சேவ் ஆன டயத்தை அவங்களோட எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து டிஜிட்டல் மோடோடைய பெரிய அட்வான்டேஜை நாங்கள் பார்க்குறோம். இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு அறை ஒதுக்கி அதில் மாணவ மாணவிகள் பயிற்சி வந்து தினமும் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தனியாக ஒரு கோச் இருக்காங்க. என்ன அப்படின்னா முக்கியமாக இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பள்ளி நிர்வாகமே மாணவர்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கு மேலே மாணவர்கள் அவங்க விருப்பப்பட்டு ஏதாவது வாங்கினாங்கன்னா தான் உண்டு. மற்றபடி நீங்கள் இதை வந்து உங்களுடைய காசு போட்டு வாங்கிட்டு வந்தது அதை கற்றுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையை இவங்க உருவாக்குறதே இல்லை. அதை கற்றுக்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பள்ளியே மாணவர்களுக்கு கொடுத்துட்றாங்க. வணக்கம், என் பெயர் நாச்சிமுத்து, நான் தமிழாசிரியர், 25 ஆண்டுகளாக இந்த பணியனுமும் பெற்றிருக்கிறேன். நமது பள்ளியில் இயலாத மாணவர்கள் யாரும் இல்லை இருக்கக்கூடாது என்பது பள்ளியின் நோக்கம். சமுதாய வளர்ச்சிக்காக சமுதாய முன்னேற்றத்துக்காக இந்த பகுதி கிராமப்பகுதி என்பதால் கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கல்வி அறிவு பெற்றவர்களாகவும் சிறந்த முன்னேற்பாடுகளை செய்து வரக்கூடிய பள்ளியில் நான் பணியாற்றுகிறேன் என்பது எனக்கு பெருமை. எனது பாடத்தில் கடந்த ஆண்டு இயலாத மாணவர்கள் 99 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு அனைவருமே 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்பது எனது எண்ணம் அவா ஆசை. இதற்கு பள்ளி நிர்வாகம் அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறது. நாங்களும் மாணவர்களோடு தோழமையோடு இருந்து கொண்டு அவர்களுடைய இயலாமையை எடுத்து சொல்லி சரியாக வழிநடத்தி நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக பயணித்து கொண்டிருக்கிறோம். வருங்காலத்தில் அனைவரும் சிறந்த மதிப்பெண் எடுப்பார்கள் என்ற உறுதியுடன் இங்கே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். போட்டிகள்னு வந்துட்டால் கபடி இல்லாமல் எப்படி? அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இணையாக இங்கே பார்த்தீங்கன்னா கொசவப்பட்டி அக்ஷய அகாடமியில் மாணவிகள் கபடி போட்டியில் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறாங்க. கடுமையான பயிற்சியில் ஈடுபடுறாங்க. ஏகப்பட்ட போட்டிகளில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகளையும் வந்து தட்டி சென்றிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த கபடிக்குன்னு தனியாக ஒரு கோர்ட் வந்து செட் பண்ணி அதில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்க வந்து மாநில அளவிலான போட்டிகளில் போய் கலந்துக்கிறதுக்கு தகுதியான வீரர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி அதுக்கான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. மாணவர்களுக்கு தனி ஒரு அணி, மாணவிகளுக்கு தனி அணின்னு சொல்லி எல்லா விளையாட்டுகள்லேயுமே இங்கே வந்திருக்காங்க. இப்போ நம்ம கபடி பார்த்ததை தொடர்ந்து மாணவர்களுக்கான கொக்கோ விளையாட்டு, ஸோ இதில் வந்து மாணவிகளுக்கான தனி அணியும் இருக்காங்க. இதுலேயுமே இவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கான போட்டிகளையும் போய் பரிசு பெறுறாங்க. வார்ம் கிரீட்டிங் டு ஒன் அண்ட் ஆல். ஐ எம் நடராஜன், பிஜி இங்கிலீஷ்.
I am being as an Akshayan for the past 9 years here. I am moving with English. I am teaching English as a language, not as a subject. In our school, from KG level, just we are introducing the subject. While introducing the subjects itself, we are introducing English as a language, not as a subject. This is the first thing we are introducing to the students. We are making them to learn English as a language, and moreover, we are making them to learn everything out of syllabus. The syllabus covers and syllabus gives mark to them. But only out of the syllabus content, make them to learn language in a fun way. While teaching a lesson or prose or a poem or a topic, particular topic, reading line by line and giving explanation gives only them and helps only to score marks to them. But it won't help anyway to communicate in English. But here we are urging them to communicate English whenever it is possible. And we are not only asking them to communicate English, we are guiding, leading, making them practiced. Before asking them to talk in English or communicate in English, we are giving differentiation between talking and communicating. Because talking is an informal word. Generally, whoever and within the friends, within friend circle, wherever just we can talk. But while communication, it is a formal thing. Communicating is a formal thing. So for the talking, we no need to follow any rules and regulations, certain things at all. But in order to communicate, to be a good communicator, we must know certain things. We must know the rules and regulations. Here, we are not making talkers, we are making communicators, good communicators, and moreover, good orators also. To be a good orator, it is needed much more confidence in English or in as a language. Just here, we are developing them to be a good communicator and to be a good orator. English is very essential. Not only in the school level, even in the college, out of college also, while you are moving everywhere for a job, the first proficiency test they will test in English. They will ask us to communicate in English. They will check our proficiency. They will check our talent. They will check everything in English first. After that only, they will go with the subject knowledge. They will ask to the particular subject or the particular department wise, they will ask. They first check with, go with English communication. Here, while then if you want to communicate in English, you need the basic knowledge. Here we are out of syllabus, we are going on. Thank you so much. கொசவப்பட்டி அக்ஷய அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே படிக்கக்கூடிய எல்லா மாணவ மாணவிகளுக்கும் சரிசமமான வாய்ப்புகள் வழங்கப்படுது. ஒவ்வொரு குழந்தைக்கும் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் உருவாக்கி தர்றாங்க, ஊக்குவிக்கிறாங்க. அதுக்குன்னு தனித்தனி மாஸ்டர்ஸ் கோச்சஸ் வச்சு எல்லா விளையாட்டு போட்டிகள்லேயும் எல்லா மாணவ மாணவிகளையும் வந்து பங்கு பெற வைக்கிறது தான் இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. நாம் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கின மாணவி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் விளையாடி ஜெயித்த மாணவ மாணவிகளும் இங்கே இருக்கிறாங்க, பரிசு பெற்றிருக்காங்க. இங்கிருந்து கேம்ஸ் மூலியமாகவே பல கல்லூரிகளில் பெரிய படிப்புகளுக்கான இடம் கிடச்சி போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கான கைப்பந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து பேஸ்கெட் பால் மகளிர் அணி. ஸோ இதுலேயுமே வந்து இவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக விளையாடுறாங்க. நான் இங்கே பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் தன்னார்வத்தோடு வந்து எல்லா போட்டிகள்லேயும் கலைகளையும் கற்றுக்கிறாங்கங்கிறத வந்து நம்ம நேரடியாக பார்க்க முடிஞ்சது. இது வந்து பசங்களுடைய வாலிபால் அணி. ஒவ்வொரு போட்டியிலும் விளையாட்டிலும் ஆண்களுக்கு தனி அணி, பெண்களுக்கு தனி அணி இருக்கிறாங்க. ஸோ நம்ம நேரம் குறைவு காரணமாக ஒவ்வொரு போட்டியிலும் ஒரு இதில் வந்து ஆண்களோட அணியும் இன்னொரு போட்டியில் பெண்களோட அணியும் நாம் வந்து காமிச்சிக்கிட்டு வரோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த
பள்ளியை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை சேர்த்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேரில் ஒரு தடவை வந்து இந்த பள்ளியில் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கலாம். மிகப்பெரிய கேம்பஸுங்க இது, கிட்டத்தட்ட ஒரு 4 ஏக்கரில் வந்து ஸ்கூல் கேம்பஸ் இருக்குதுங்க. 3 ஏக்கருக்கு பக்கமாக பெரிய கிரவுண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாமே விளையாட்டு சாதனங்களையும் வந்து பள்ளி நிர்வாகமே குழந்தைகளுக்கு கொடுக்குதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. குட் ஈவினிங், ஐ எம் ராதா. ஐ எம் ஹேண்ட்லிங் இங்கிலீஷ் ஃபார் 10, 11, 12. ஸோ டுடே ஐ டாக் அபவுட் ஹவு டு வி டெவலப் அவர் இங்கிலீஷ் நாலேஜ் இன் அவர் ஸ்கூல், ஐ மீன் இன் த அக்ஸியன் கேம்பஸ். ரெகுலர்லி வி கிவ் த நியூ வேர்ட்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிரிங் அப் தயர் பொட்டன்ஷியல் டேலண்ட் ஃப்ரம் தெம், அண்ட் ஆல்சோ யூஸிங் த நியூ வேர்ட்ஸ் we can frame a sentence to ask them to prepare a sentence, and also we give spoken competitions and spoken class, and also we are giving many writing competitions, I mean essay competitions, and also elocution we conduct, and also we have to conduct a English literary club every year we have to conduct. And also from this we can develop our English knowledge to the students as well as to the staff members. கொசவப்பட்டி அக்ஷய அகாடமியில் பரதக்கலையும் வந்து மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுதுங்க. அதுக்கு தனி ஒரு ஆசிரியர் இருக்கார். பரதமில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசிரியரை கொண்டு எல்லா மாணவிகளுக்கும் பரதக்கலை மாணவர்கள் விருப்பப்பட்டாலும் இதை வந்து கற்றுக்கலாம். அரை மணி உட்காருங்க. சிட் ஆஃப் சிட்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் தட்டட வெரடி தை யா தை ஆஹா தையும் தத் த தையும் ஆஹா தையும் தத் த தையும் தாம் தையும் தத் த தையும் தாம் தையும் த த தையும் தாம் தையும் த த. வணக்கம், என்னுடைய பேர் செல்வராஜ். நான் அச்சயா ஸ்கூல் கொசவப்பட்டியுடைய டான்ஸ் மாஸ்டர். ஸோ இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு நான் வந்து ஒரு நடன பயிற்றுனராக இருக்கேன். ஸோ பரதநாட்டியம் ஃபோக் மாதிரி டான்ஸில் நான் பயிற்றுவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ டான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி டிகிரி படிச்சுருக்கேன் நான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கிரேட் வைஸாக சப்ஜெக்ட் வரின்றலாம் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு கிரேட் என்ன செய்கிறேன் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிள்ளைகளுக்கு திறமையான மாணவர்களை உருவாக்குறது இந்தோடைய பள்ளியோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அதில் என்னுடைய பங்களிப்பான பரதக்கலையை வந்து இந்த மாணவர்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ இந்த பரதக்கலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரேட் இருக்குது. அவுட் ஆஃப் செக்ஷன்ஸ் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் இருக்குது, தியரிட்டிக்கல் செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி 3 டிவைட் பண்ணி ஃபஸ்ட் அடவ் பேச்சில் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா தியரிட்டிக்கலாக அவங்களுக்கு முதிரை சொல்லிக் கொடுக்குறது, தாளம் சொல்லிக் கொடுக்குறது, ஒரு பாட்டு எப்படி நம்ம எடுத்து பாடி ஆடணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷத்தில் இந்த ஸ்கூலில் நான் வந்து ஒரு 15 வருஷமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சீனியர் ஸ்டாஃபாக அந்த ஸ்கூலில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மேனேஜ் சைட்லேருந்தும் ஸ்கூல் டீச்சர் சைட்லேருந்தும் எனக்கு சப்போர்ட், மாணவர்களும் எனக்கு நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணி பிள்ளைங்க நல்லா ஆர்வத்தோடு கற்றுக்கிறாங்க. இந்த கலையை அடுத்த அளவுக்கு கொண்டு வர போகிறதுக்கும் அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டோடு நல்லா பண்ணுறாங்க பிள்ளைங்க. ஸோ இங்கே கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ஈவினிங் போய் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெர்ஃபார்மென்ஸ்னால் வந்து பிள்ளைங்க வந்து ஆர்வத்தோடு வந்து பேர் கொடுக்கறது, ஆனுவல் டே மற்ற ஈவெண்ட்டு மற்ற எல்லா ஈவெண்ட்டுக்குமே வந்து பிள்ளைங்க வந்து ஆர்வத்தோடையும் முன்புறமாகவும் என்ன செய்கிறாங்கன்னா ப்ராக்டிஸ்க்காக ஒதுக்கி வர்றாங்க, நேரம் ஒதுக்குறாங்க. இந்த மாணவ செல்வங்க நிறைய கற்றுக்கிட்டு நிறைய திறமைகளை வெளிக்கொண்டுட்டு வரணும் தான் இந்தோடைய பள்ளியோட நோக்கம். அதன் மூலயமா நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிள்ளைகளும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த எனக்கு என்னோடய மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு, நிர்வாகத்திற்கு என்னை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ. டாக்வாண்டோ தற்காப்பு கலையும் இங்கே வந்து பயிற்றுவிக்கப்படுது. அதுக்கு தனியாக அதில் வந்து தேர்ச்சி பெற்ற ஒரு கோச் மூலியமாக மாணவர்களுக்கு இந்த தற்காப்பு கலையை வந்து பயிற்றுவிக்கப்படுதுங்க. இந்த மாதிரி நிறைய தற்காப்பு கலைகளும் விளையாட்டுகளும் வந்து மாணவர்களுக்கு இங்கே போதிக்கப்படுது. முக்கியமாக இந்த பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் வசதியும் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வந்து தங்கி இங்கே வந்து இருந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம். 3 வேளை சாப்பாடுமே வந்து பிரமாதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரோக்கியமான உணவை கொடுத்து கல்வியும் கல்வி சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. வணக்கம், என் பேர் எஸ் கபாகரன். நான் அக்ஷா அகாடமி கொசவப்பட்டி ஸ்கூலில் பிஇடியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே மொத்தம் 6 பிஇடிஸ் ஒர்க் பண்ணுறோம். 4 ஜென் பிஇடி, 2 லேடி பிஇடி. எங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா
எல்லா ஸ்கூல்லையும் வந்துட்டு ஸ்டடீஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. எங்கள் ஸ்கூலில் ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதனால் எங்களால் நிறைய சாதனைகள் வந்து எங்கள் பள்ளி மாணவர்களை வச்சு பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட 2015-16 கேம்ஸ்லேயும் சரி அத்லட்டிக்ஸ்லேயும் சரி பல்வேறு சாதனைகளை எங்கள் பள்ளி மாணவர்கள் செஞ்சுருக்காங்க, மாணவிகள் செஞ்சுருக்காங்க. சொல்லப்போனால் கேலோ இந்தியா, அதாவது நம்ம இந்தியா லெவலில் நடக்கிற கேமில் நேஷ்னல்ஸில் நம்ம தமிழ்நாட்டுக்காண்டி எங்கள் ஸ்கூல் பவதாரின்ற பொண்ணு கேப்டனாக வந்து தமிழ்நாடு டீமை வந்து லீட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து அந்த மாணவி வந்துட்டு சப்ஜூனியர் அதுவும் நேஷ்னல்ஸ் கேம்ஸில் தமிழ்நாடு டீம் லெவலில் இந்த மாணவி வந்து பங்கு பெற்று என் பள்ளிக்கு வந்து பெருமை சேர்த்துருக்காங்க. அதே போல் 2018-19 தொடர்ந்து 2 வருடங்களாக சப்ஜூனியர் நேஷ்னல்ஸ் அதுலேயும் காயத்ரி, சிவசெல்வி, அனிதா இந்த மாதிரி ஒரு 5-6 லேடிஸ் அதாவது பெண்கள் அணிகளை வந்து தமிழ்நாட்டு லெவலில் என் ஸ்கூல்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. கேம்ஸில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் கடந்த 2018 மாநில அளவிலான ஸ்கூல் லெவலான போட்டிகளில் வந்துட்டு சாலினின்ற ஒரு பொண்ணு முதல் பரிசும், ஜெய்ஸ்ரீ அந்த பொண்ணு வந்துட்டு 14 வயது உள்ள பிரிவுகளை வந்து முதல் பரிசும், சாலினி அவங்களும் வந்துட்டு 17 வயசு உள்ள பிரிவுகளை முதல் எடுத்துகிட்டோம். அப்புறம் சஞ்சய் அவனை வந்துட்டு 3rd prize பாக்ஸிங் வாங்கியிருக்காங்க. பாக்ஸிங்கில் சரி போன வருஷம் வந்துட்டு நம்ம ஸ்கூலில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே டிவிஷனல் லெவலில் வந்துட்டு 27 பேர் வந்து 1st prize எடுத்து ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் கலந்துருக்காங்க. கேம்ஸில் மட்டும் இல்லாமல் அத்லெட்டிக்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா 2015-16 நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் வந்துட்டு எம் பள்ளி மாணவி நிக்கில் அவங்க வந்துட்டு குண்டெறிதல் போட்டியில் வந்துட்டு மாநில அளவில் வந்து முதலிடப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து காவியா அவங்க வந்துட்டும் மாநில அளவிலான போட்டியில் வந்து பங்கு பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பிருத்திவி அந்த பெண்மணியும் வந்துட்டு மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்றாங்க. தொடர்ந்து மாணவர்களும் ராஜேஷ் 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ் அதே மாதிரி ரிலேயில் 14 கேட்டகரியில் நிறைய மாணவர்கள், அதே மாதிரி நிறைய கேம்ஸில் ஷார்ட் புட், டிஸ்கஸ், ரிலே, 100 மீட்டர் 200 மீட்டர் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸில் வருஷம் 2015 இப்போ வரைக்கும் மாணவர்கள் வந்து மாணவிகள் வந்து தொடர்ந்து அத்லட்டிக்ஸ் இண்டிவிஜுவல் கேம்ஸ்லேயும் வந்துட்டு பங்கு பெற்று பல பரிசுகள் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி சிலம்பம்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த 3 ஆண்டுகளில் சிலம்பத்துலேயும் வந்துட்டு மாநில அளவிலான போட்டிகளில் நிறைய மாணவ மாணவிகள் பங்கு பெற்று அதுலேயும் வந்துட்டு பரிசு பெற்றிருக்காங்க. 2வது ஜூடோ அதுலேயும் வந்துட்டு போன வருஷம் கடந்த ஆண்டு வந்துட்டு ஒரு பையன் மாநில அளவிலான போட்டியில் பங்கு பெற்றிருக்கார். குழு விளையாட்டு மட்டும் இல்லாமல் தனிநபர் போட்டு விளையாட்டு போட்டிகளும் வந்து எங்கள் பள்ளி மாணவர்கள் வந்து நிறையா வென்று சாதனை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேலோ இந்தியா, நேஷ்னல்ஸ் இந்த மாதிரி நிறையா முதல்தர போட்டியில் பங்கு பெற்று என் பள்ளிக்கு வந்து பெருமை சேர்த்துருக்காங்க. கொசவப்பட்டி அக்ஷய அகாடமிக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலை பற்றின அனைத்து தகவலையுமே நம்ம வந்து சொல்லியிருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் பள்ளியிலேயே வந்து டியூஷனும் வந்து மாணவ மாணவிகளுக்கு சொல்லித்தர்றாங்க, அதுவும் இலவசம். அதாவது வந்து இங்கே எந்த குழந்தைய வேணாலும் டியூஷனில் சேர்த்துக்கலாம், ஸ்கூல்லையே இருக்குது. அதை வந்து நீங்கள் தனி எந்த சார்ஜும் எக்ஸ்ட்ரா ஃபீஸும் கிடையாதுங்க. நீங்கள் என்ன ஃபீஸ் கட்டுறீங்களோ அகாடமிக்கல் ஃபீஸோடு அதை இலவசமாகவே சொல்லித்தராங்க. ரெண்டாவது என்னென்னா, உங்கள் குழந்தைக்கு அது தேவையில்லைன்னா ஸ்கூல் முடிஞ்சோடனே போய்க்கலாம். இல்லை தேவைப்படுதுன்னு விருப்பப்படுற மாணவர்கள் பெற்றோர்கள் நீங்கள் அவங்கள டியூஷனில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுவும் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படாத பல புரட்சிகரமான விஷயங்களையெல்லாம் இன்றைக்கி நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி கண்டு மாணவ மாணவிகளை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு மகத்தான பணியை செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் அக்ஷய அகாடமிக் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45 அதிகமான பேருந்துகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஏரியா கொசவப்பட்டி, ஒட்டஞ்சத்திரம், இந்த பழனி சுற்று வட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் தைரியமாக நீங்கள் இங்கே சேர்த்தலாம். ஏன்னா அத்தனை வசதிகளும் இவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. பள்ளிக்குள்ளே சிசிடிவி கேமராலேருந்து டிஜிட்டல் லைப்ரரி வரைக்கும் அனைத்து வசதிகளும் பிரமாதமாக இருக்கக்கூடிய பள்ளி தான் கொசவப்பட்டி அக்ஷய அகாடமி. ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க.
ஒரு நல்ல தகவலை கொடுத்த ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. ஒரு நல்ல விஷயத்தை பார்த்த ஒரு சந்தோஷமும் இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைகளை வச்சுருக்கிற பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பேருதவியாக இருக்கும். அவங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்கிறதுக்கு எந்த பள்ளியில் சேர்த்தலாங்கிறதுக்கு இந்த வீடியோ உதவி பண்ணும். ஸோ இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.